ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி செக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கிரேசியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கிரேசியான வியர்ட் திங்ஸை நிறைய பேர் பெரிய பணத்துக்கு விற்றுருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஸோ முதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீனேஜருக்கான ஒரு ஆசை தான். பெட்லாம் அப்படி குப்பையாக போட்டு வச்சுருக்கோமே, அதெல்லாம் யாராவது வாங்கிக்கிட்டால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து நிறைய நாள் ஒரு டிப்ரெஷனால் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸில் டிப்ரெஷன் ஆனனால வந்து அவங்களோட பெட்லேயே நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க பெட்டில் எக்கச்சக்கமான குப்பை சேர்ந்து அவங்க பெட்டே ஒரு பயங்கரமான ஒரு இதாகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு புதுசாக அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஆக்ஷனுக்கு விட்டு வந்து மை பெட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து இதெல்லாம் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதையும் வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கி அதை இது வந்து ஒரு சூசைடல் டிப்ரெஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக வந்து 4 மில்லியன் டாலருக்கு இன்னொருத்தங்களுக்கு விட்டுருக்காரு. ஸோ திஸ் திங் இஸ் டோட்டலி கிரேசி. ஸோ வாங்க அடுத்ததை பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, வந்து ஒருத்தர்கிட்ட வந்து $455 தண்ணியை விற்றுருக்காங்க. இப்படி இதெல்லாம் வந்து மனசாட்சியே இல்லாமல் எனக்கு தெரியல. 1977 எல்விஸ் பிரெஸ்லி அப்படிங்கிறவரோட அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து தண்ணி தாகம் எடுத்தனால வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து $455 அவர்கிட்ட விற்றுருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய மேட்டராக எடுத்துக்காமல் $455 கொடுத்துட்டு அந்த கிளாஸே, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த இவ்வளோதான் அந்த கிளாஸு. ஸோ அந்த கிளாஸே பார்த்திங்கன்னா அவர் வந்து ஹாஃப் தான் குடிச்சிட்டு அதை வச்சுட்டு போயிருக்காரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா $455 இட்ஸ் அ லாட் ஆஃப் மணி. இப்போ கூட கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய காசு தான் அதெல்லாம். $455 வந்து தண்ணிக்கு வந்து ரொம்ப அதிகம். ஹாஃப் மட்டும்தான் குடிச்சிட்டு இந்த அமௌண்ட்டுக்கு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து இது ஏன் அப்படி வந்து இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க அவர்கிட்டன்னு பார்த்திங்கன்னா, அவர் அவரோட ஸ்பெஷல் கான்சர்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வந்து அவரோட இடத்துக்கு வந்த டைம். ஸோ அதனால் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நான் கூட ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸில் ஒரு 4 கிளாஸ் பிடிக்கும். $1,600 வாங்கிக்கிறீங்களா? நல்லதாக இருக்குது. ஸோ மூணாவது கிரேசியான விஷயம் என்னென்னா, வந்து முடிய $1 மில்லியன் விற்றுருக்காங்க. ஸோ இதை யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 2007 பிரிட்லி அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து சடனாக வந்து அவங்களோட ஒரு பார்பர் ஷாப்புக்கெலாம் போயிட்டு வந்து என் மண்டை, அதாவது என் முடியை வந்து ஃபுல்லாக ஷேவ் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படிங்கும் போது அந்த அங்கே வெட்டினவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஷாக்கில் இருந்துட்டு வந்து அவங்க வந்து இது ஒரு ஃபன்னாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த முடியை ஆக்ஷன், அதாவது பிட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது அது வந்து $1 மில்லியன் லெஸ்ஸாக பிட்டிங்கும் கிடையாது, சும்மா அதுறது இல்லை. ஸோ அப்படி விட்டோன்னே திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த விஷயமே ஒரு புது ட்ரெண்டாக மாறி நிறைய பேர் இதுக்கு குஞ்சம் வந்திருக்காங்க. லைக் போனி டெயில் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸை வந்து இந்த மாதிரி விற்று இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்ப 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 கிரேசியாக இருக்குது. நான் கூட என் முடிய வெட்டணும்னு நினச்சிட்ருக்கேன், பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஸோ அப்படி சொன்னால் வந்து மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்களே அது இதுதான். 2004 பார்த்தீங்கன்னா அந்த டயானா டியூசர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சீஸ் சாண்ட்விச்சை வந்து கடிச்சு வந்து விட்டு போயிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 10 வருஷம் அவங்களால மறக்கப்பட்டுருச்சான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இந்த மோல்டெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம், அதாவது 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மோல்ட்லேயே வந்து அந்த பிரெட்டு பார்த்திங்கன்னா மேரியோட ஆர்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கிரேசியாக இருக்குது. அதே மாதிரி வந்து அது இந்த ஒரு மேன் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட், இதை வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை வந்து $28,000 இந்த சாண்ட்விச்சாக வாங்கியிருக்காரு. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, யாருக்கு நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல, பட் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்களும் வந்து அப்படி ஏதாவது பிரெட்லாம் வச்சுருந்தீங்கன்னா கடிச்சு வச்சு பாருங்கள். உங்களோட இமேஜோ இல்லை பெரிய ஆட்கள் இமேஜோ வந்தால் நல்லா சேல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப 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 கிரேசியஸ்டான, எப்படி சொல்கிறது, ஒரு ஒஸ்டன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பயங்கரமாக இருக்குது. என்னென்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரை பற்றின ஒரு விஷயந்தான். இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து $5,300 வாங்கியிருக்காங்க, ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்கார்லட் ஜோஹான்சன் இருக்காங்களே அவங்கள, அதாவது பிளாக் விடோலாம் ஆக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட டிஷ்யூ பேப்பரான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டுனைட் ஷோ அப்படின்னு ஒரு ஷோவில் யூஸ் பண்ணிவிட்டு வந்து அதை போட்டிருக்காங்க. யூஸ் பண்ணிவிட்டு
யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வந்து ஆக்ஷன்லலாம் போயிருக்காது. அதில் ஆக்ஷனில் போய் ஒரு அனானிமஸான பர்சன் யாருன்னு தெரியல, அவங்களோட ஃபேனாக தான் ப்ராபப்ளி இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இதை $5,300 வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி இந்த இதை வாங்கியிருக்காங்களாம். அப்படி தான் பண்ணுவேன், என்ன அப்படி பண்ண, அதுதான் என் ஸ்ட்ராட்டஜி, அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன். டே ஸோ டிஷ்யூ பேப்பர், இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு என்ன பண்ண போகிறாங்கிறது சத்தியமாக தெரில. புது டிஷ்யூ பேப்பர் வாங்கினாலும் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பரை வச்சு என்ன பண்ண போகிறாங்கிறது சத்தியமாக அவர் இப்படிலாம் தீவிரமான ஃபேன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பா. என்ன ஸ்டைல் பரியாயோ, புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா, பாருங்க நீங்களே, ஸோ ஸோ கிரேசி. வாங்க அடுத்ததை பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிரேசியான ஒரு விஷயம் தான். இது பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்டின் டிம்பர்லேக் அப்படிங்கிறவரோட ஒரு ஃப்ரெஞ்சு டோஸ்ட் வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இன்டர்வியூப்பாக அவர் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அதை சாப்பிட்டுட்டு வச்சுட்டு அந்த சுழா முடிச்சுட்டு அப்படி போயிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆக்ஷனுக்குள்ளே போய் அவரோட 19 இயர் ஓல்டு ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரொம்ப பெரிய ஃபேனாக இருந்துட்டு இந்த மிச்சம் இதை வாங்கி அவர் வச்சிட்ருக்காரு வீட்டில். சும்மாரா, நானே நொந்து போயிருக்கேன், என்னதான் இதுங்கிறது தெரியல, அவர் சாப்பிட்டாரா என்ன பண்ணான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ பட் இது பார்த்தீங்கன்னா வந்து $1,025 வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட $1,000 நம்ம ரேட்டில் வரோம்னா கிட்டத்தட்ட 70,000 ரூபா. 70,000 ரூபாய்க்கு ஆனால் இது பரவாயில்லைங்க, பிரெட்டாவது சாப்பிடலாம். யூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பர்லாம் $5,300 கிட்டத்தட்ட 2,50,000 ரூபா. 2,50,000 ரூபாய்க்கெல்லாம் அதை வாங்கி என்ன பண்ணுறாங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் மேபி அங்கே ஒரு நல்ல ரிச் பர்சனாக இருந்து இதெல்லாம் வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மேபி வச்சுருக்கலாம். பட் ஓகே, வாங்க அடுத்ததை பார்க்கலாம். ப்ராபப்ளி த லாஸ்ட் ஒன்னாக இருக்கும் இந்த வீடியோவில். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கிரேசியாக இருக்குது. இது வந்து ஒரு பெயிண்டர் பண்ண ஒரு விஷயம். அவர் பேர் என்னென்னா வந்து ஜஸ்டின் கிங்னேக் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருனா அவரோட ஆர்ட் எல்லாமே வந்து ஒன்று பண்ணுறோன்னா அது வந்து பெர்ஃபெக்ஷனாக பண்ணணும், நிறைய பேர் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட தான் வந்து அவர் எல்லா ஆர்ட்டையுமே அவர் வந்து பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன ஆர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கியூப்ஸ்குள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கார்பேஜ், அதாவது $10 ஒரு கியூபை வந்து அவர் செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது பார்த்திங்கன்னா அவங்க ஃபேன்ஸ்க்கெல்லாம் பயங்கரமாக, அதாவது இந்த ஆர்ட்டோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் இதே வந்து பயங்கரமாக டாப் சேல்ஸாக வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இது $10 குப்பை, ஓகே இது வந்து ரொம்ப பரவாயில்ல போல் தான் இருக்குது முன்னாடி 10 வருஷங்கள்லாம் விட. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து செம கிரேசியான ஃபன்னியான விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னென்னா வந்து இதெல்லாம் வந்து இது இந்த மாதிரி விஷயங்கள்லாமே இவ்வளோ காசுக்கு வந்து விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தான். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபன்னுக்காக ஒரு வீடியோ தானே தவிர மற்றபடி யார் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மிஸ்ட்ரி செக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து ஃபன்னான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். அண்டு February 12 த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வெயிட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த யூடியூப் போயிட்டிங்கன்னா வந்து யூடியூப் சிங்கிள் பெல்க்கு பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி பண்ணிங்கனாலே நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டிருந்தாங்கன்னா வந்து உங்களுக்கு வரும், வீடியோ போடலைன்னா வராது. ஓகே கைஸ், பை பை, லெட்ஸ் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ.